வணக்கம், நான் ஹேமா சுப்பிரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இது ஒரு ரொம்ப பாப்புலரான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட். இது ஜினி தோசை. இதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஜின்னி தோசைக்கு முதல்ல ஒரு சீஸ் சாஸ் செய்ய போகிறேன். இதுக்கு ஒரு சாஸ் பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய், வெண்ணெய் கரைஞ்ச பிறகு அதில் அரை கப் பால், ஒரு டீஸ்பூன் மைதா, அரை கப் மொச்சரெல்லா சீஸ், ஒரு சீஸ் ஸ்லைஸ், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். சீஸில் நல்லா கரைஞ்சி எல்லாமே சேர்ந்து வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ சீஸ் சாஸ் ரெடியாக இருக்குது, இதை எடுத்து வச்சுருங்க. அடுத்தது ஒரு தவாவில் ஒரு கரண்டி தோசை மாவை போட்டு தோசையை நல்லா மெல்லிசாக தேய்ச்சிக்கோங்க. தோசை எல்லா பக்கமும் சமானமாக இருக்கணும். அடுத்தது ஒரு டீஸ்பூன் வெண்ணெயை போட்டு எல்லா பக்கமும் நல்லா தடவணும். வெண்ணெயை நல்லா எல்லா பக்கமும் தடவின பிறகு தோசை மேலே 2 டீஸ்பூன் பாஸ்டா சாஸ், 1 டீஸ்பூன் சில்லி சாஸ் இதை போட்டு இப்போ காய்கறியெல்லாம் சேர்க்க போகிறோம். முதல்ல மெலிசா நறுக்கின வெங்காயம், ஒரு கையளவு கிரேட் பண்ண கேபேஜ், மெலிசா நறுக்கின பச்சை குடமிளகா கொஞ்சம், மஞ்சள் குடமிளகா கொஞ்சம், சிவப்பு குடமிளகா கொஞ்சம், இதெல்லாம் போட்ட பிறகு மெதுவாக மிக்ஸ் பண்ணணும். இது மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு கையளவு மோசரா சீஸ் மேலே அப்படியே தூவி விடுங்க. தூவி விட்ட பிறகு கொஞ்ச நேரம் தோசை அப்படியே வச்சிங்கன்னா அந்த மோசரா சீஸ் அப்படியே கரைஞ்சிரும். இப்போ ஜின்னி தோசை தயாராக இருக்குது. மெதுவாக தவாலேருந்து தட்டில் இறக்கி வச்சுட்டு அதை ரோல் பண்ணி நீங்கள் 3 பாகமாக வெட்டி சர்வ் பண்ணலாம். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது மேலே கொஞ்சம் நம்ம செஞ்சு வச்ச சீஸ் சாஸையும் ஊற்றி சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். தோசை செய்யும் போது முழுக்க முழுக்க தவா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. அப்போ தான் தீயாமல் அருமையாக வரும். ஜின்னி தோசை எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ் இது. வீட்டில் தோசை மாவு வச்சு செய்யலாம். ரொம்ப அருமையான ஒரு ஸ்நாக். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஜின்னி தோசை எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். ரொம்ப வித்தியாசமாக இருக்கு இல்லைங்களா? ஸோ உங்கள் வீட்டில் தோசை மாவு இருந்ததுன்னா சாயங்காலம் பசிக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு தோசை செஞ்சு உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸில் வச்சு நீங்கள் ரோல் மாதிரியோ இல்லைன்னா ரேப் மாதிரி வச்சு சாப்பிட்லாம். பசங்களுக்கும் ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். யூ கேன் கெட் அ காப்பி ஆஃப் ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் த ஹோம் குக்கிங் புக் ஆன் 21 பிளேன்.